ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த பிளாக் கலர்லேயும் இந்த ஆரஞ்சு கலர்லேயும் ஒரு நார்மல் நாட்கூடைக்கு வந்து எப்படி அடி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதுக்கு பாருங்கள், ஒயர் கட் பண்ணிக்கலாம். ஸ்கேலில் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு அடியில் வந்து ஒயர் கட் பண்ணிக்கணும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், ஆரஞ்சு கலரில் வந்து 15 ஒயர் கட் பண்ணியிருக்கேன், பிளாக் கலரில் வந்து 10 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து 25 ஒயரு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த ஒரு விரல் அளவுக்கு கொஞ்சம் விட்டுட்டு அதுலேருந்து நம்ம வந்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் போட போகிறோம். அதனால் அந்த ஒயரை வந்து நம்ம இந்த மாதிரி அளந்துக்கணும். அளந்துட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து பேசிக் நாட் போட்டுடணும். பாருங்கள், இது போல் வச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து மேலே வைக்கணும். பிளாக் கலர் ஒயர் எடுத்து அந்த ஹோல்குள்ளே விட்டுறணும். அவ்வளோதான் வந்து நார்மல் நாட்டு இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ டைட் பண்ணிடணும். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் வந்து ஒயர் ரெண்டுமே சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லைன் போடும்போது மட்டும் செக் பண்ணிக்கணும். இப்போ இது போல் கொஞ்சம் அதிகமாக நீட்டாக இருந்ததுனாக்கா நம்ம வந்து இந்த இடத்துல இது போல் வந்து ஒயரை லூஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இது போல் ரெண்டாவது நாட் நான் போடுறேன். பாருங்கள், இப்போ இதே போல் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயரையும் வந்து நம்ம இதில் கோக்கணும். இப்போ நான் பாருங்கள் 5 நாட் போட்டேன் ஆரஞ்சு கலரில். அதுக்கு அடுத்தது பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ வந்து இதுவும் வந்து 5 நாட் நம்ம போடணும். பாருங்கள், 5 நாட் போட்டாச்சு. அதுக்கடுத்தது ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து 5 நாட் போடணும். நான் வந்து இதே போல் எல்லா ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், ஆரஞ்சு 5, பிளாக்கு ஆரஞ்சு, பிளாக்கு ஆரஞ்சு, இது போல் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணோம், அந்த ரன்னிங் ஒயரை வந்து அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டில் விட்டோம் பார்த்திங்களா, அதே அளவுக்கு நம்ம வந்து சைடில் கட் பண்ணிடணும். இப்போ கட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அதே பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் நான் போட போகிறேன். இப்போ சைடில் வந்து அதே போல் நம்ம விட்டுறணும். நம்ம எவ்வளோ ஒயர் விட்டுருந்தோமோ அதே அளவுக்கு விட்டுட்டு அதுக்கடுத்து அப்படியே நம்ம வந்து நாட் போடணும். ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு.
இதே போல் தான் நம்ம வந்து இந்த லாஸ்ட் வரலும் போடணும். போட்டுட்டு அதே அளவு ஒயர் விட்டு கட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து சென்டர் லைனு. அதில் வந்து நம்ம ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கூடைக்கு வந்து நான் மேலேயும் கீழேயும் வந்து பிளாக் கலர் தான் போட போகிறேன். இப்போ இந்த கூடையை அப்படியே திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ இந்த சைடு வந்து நம்ம நல்லா இந்த ஃபஸ்ட் லைனை வந்து நல்லா இழுத்து போட்டுடணும். இப்போ இதே அளவு இதே ஒயர் விட்டுறணும். விட்டுட்டு அப்படியே போட வேண்டியது தான். இப்போ இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு நான் வந்து மேலே வந்து மூணு லைனும் கீழே வந்து மூணு லைனும் போட போகிறேன். இப்போ இந்த லாஸ்ட் வரலும் போட்டு கட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், சென்டர் லைன்லேருந்து மூணு போட்டிருக்கேன். அந்த பக்கமும் மேலேயும் வந்து மூணு போட்டிருக்கேன். மொத்தம் வந்து ஏழு லைனு. இப்போ பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு அதே போல் சைடில் ஒயர் விட்டுட்டு அப்படியே போட வேண்டியது தான். இப்போ நான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு மேலே ரெண்டு லைன் போட போகிறேன், கீழே ரெண்டு லைன் போட போகிறேன். உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் மேலே ரெண்டு லைனு கீழே ரெண்டு லைன் போட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான், இப்போ அடி போட்டு முடித்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த கூடையை வந்து அப்படியே பேக் சைடு திருப்பிக்கணும். திருப்பிட்டு நம்ம இந்த தென்னங்குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குச்சி எடுத்துட்டு இது போல் அதுக்கு கீழே அந்த இன்ட்டு மாதிரி இருக்கு பாருங்கள், அதுக்கு கீழே வச்சுட்டு அந்த குச்சி அப்படியே பொறுமையாக தள்ளிகிட்டே வரணும். அது பாருங்கள் உள்ளுக்குள்ளே வருது. வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சிட் சைடு வந்துட்ட உடனே என்ன பண்ணணும், கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கையாலே நம்ம உடச்சிக்கலாம், இல்லைனா வந்து ஒரு சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கையாலே உடச்சிட்டேன் அதை. இப்போ இன்னொன்று சொல்லி காட்டுறேன் பாருங்கள், அந்த இன்ட்டு மாதிரி இருக்கும் பேக் சைடில் அதுக்கு அடியில் வைக்கணும். அடியில் வச்சுட்டு அப்படியே பொறுமையாக தள்ளிக்கிட்டே வந்தாக்க அது ஒவ்வொரு நாட்டுக்கும் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான், இப்போ வெளிப்பக்கம் வந்துட்ட உடனே நம்ம கரெக்டாக அந்த லைனுக்கு நேராக அதை அந்த குச்சியை வச்சுட்டு இப்போ இந்த சைடில் வந்து நம்ம அதை கட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். இது நான் எல்லாத்துலேயும் இப்போ அது போல் குச்சி சொருகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இது போல் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கலாம். 11 லைன் போட்டிருக்கேன். இது போல் நீங்கள் அடி போட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.